சிவதத்துவம் சாரவிளக்கம் வந்து ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரடி தொலைபேசி வாட்ஸ்அப் மெயில் போன்ற விண்ணப்பிற வழிகளிலும் தங்களுக்கான ஜாதக படங்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க இருப்பது 12 ஸ்தானத்தில் நவகிரகங்கள் இருந்தால் வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான அடிப்படை பலன்களை தொடர்ந்து வரிசையாக பார்த்து வரும். அதில் போன பதிவில் வியாழன் என்ற குரு பகவான் 12 வீட்டில் இருந்த வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்களை பார்த்தோம். இந்த பதிவில் சுக்கர பகவான் 12 வீட்டில் இருந்த வரக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான அடிப்படை பலன்களை பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி சக்கரத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 12 ஸ்தானத்தில் சுக்கர பகவான் சாதகமாக அமைந்தால் அதன் மூலமாக வரக்கூடிய சாதகமான அடிப்படை பலன்கள் என்று பார்க்கும்போது, இவர் செல்வந்தராக இருப்பார் என்று பல நூல்கள் எடுத்துரைக்கின்றன. அதே போல அனைத்து வித வசதிகளுடன் தூக்க சுகம் அமையலாம், உடலுறவு இன்பங்கள் நல்ல விதமாக அமையும். அதே போல திடீர் பொன்பொருள் செல்வங்கள் சேரலாம், கண் பார்வை நல்ல விதமாக இருக்கும். அதே போல சுக்கிரன் 12 வீட்டில் சாதகமான நிலை அமையும் போது வெளிநாட்டில் வெளியூர்களில் இருந்து பணம் சேர்க்கக்கூடிய யோகம் அமையலாம். பாசிபிள் பி த வேஸ் டு ஏர்ன் மணி ஃப்ரம் அப்ராட் ஆர் அவுட் ஸ்டேஷன் சிட்டிஸ். பொதுவாக கலை ஆர்வம் இவர்களுக்கு நிறைய இருக்கலாம். பலருக்கு ஏதேனும் ஒரு கலைத்திறமை கூட சிறப்பாக நன்கு வரலாம். புதுமையான விஷயங்களை சிந்தித்தல் மற்றும் படைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அதே போல தடைகளையும் மற்றும் எல்லைகளையும் கடந்து பார்க்கும் தெளிவு உள்ளவர்களாக இருப்பார்கள் சுக்கிரன் 12 சாதகமான நிலையில் அமையும் போது. அதே போல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி மற்றவர்களை சமாதானப்படுத்தும் திறமை கொண்டவர்கள். அதே போல நவீன கலாச்சாரம் மற்றும் ஆடை அணிகலன்கள் மீது ஆர்வம் இருக்கும், அவற்றை அனுபவிக்கும் யோகமும் இவர்களுக்கு இருக்கலாம். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் மாடர்ன் கல்ச்சர் அண்ட் காஸ்டியூம்ஸ் அண்ட் மே ஆல்சோ என்ஜாய் தட். சிலர் மதம் மற்றும் சடங்குகளை போதிப்பவராகவும் இருக்கலாம். தனக்கு பிடித்தவர்களை குதூகலப்படுத்தி பார்க்கும் சுபாவம் இருக்கும். சுபகிரகங்களின் பார்வை சேர்க்கை இருந்தால் நன்கொடை அளிப்பதில் தாராளமாக நடந்து கொள்வார்கள் சுக்கிரன் 12 வீட்டில் சாதகமாக பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள். இவையெல்லாம் சுக்கிரன் 12 வீட்டில் சாதகமாக அமைந்தால் வரக்கூடிய அடிப்படை பலன்களாகும். அதே 12 வீட்டில் பாதகமாக சுக்கிரன் அமைந்துவிட்டால் வரக்கூடிய அடிப்படையான பலன்கள் என்று பார்க்கும்போது, நிலையற்ற பொருட்களின் மீது பற்று வைத்து ஏமாற்றம் அடையலாம். தே டிசர் டு கெட் இன்ஸ்டபிள் ஆர் இம்பாசிபிலிட்டி மெட்டீரியல் திங்ஸ் பட் மே டிசப்பாயின்மெண்ட் ஆன் தட். அதே போல ஆடம்பரமாக வாழ்வதால் திடீர் பணம் பொருள் நஷ்டம் இவர்களுக்கு வரலாம். அடிப்படையான வாழ்க்கை பொருள்களுக்கு பற்றாக்குறையான நிலை இருக்கலாம் சுக்கிரன் வலிமை குறைந்து அமையும் போது. அதிகமான பாபகரங்களோடு வலிமை குறைந்திருந்தால் வறுமை கூட எதிர்கொள்ள நேரலாம். பாலியல் இன்பங்கள் மீது ஆசை அதிகமாக உண்டாகலாம். சுக்கிரன் 12 வீட்டில் பாதகமாக அமையும் போது சுய கட்டுப்பாடு இல்லாதவர்களாக இருக்கலாம். உற்றார் உறவினர்களிடம் பகைமை உண்டாகலாம். அதே போல வரையறையற்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் கூட ரகசிய குறைபாடுகள் தோன்றலாம் என்று சில நூல்கள் எடுத்துரைக்கின்றன. தனது தேவைப்பாடு அதற்கான பாதையில் முன்னேறுவதில் அல்லது ஒரு குறிக்கோளை பின்தொடர்வதில் ஆர்வமற்ற உற்சாகமற்ற அந்த நடத்தை அவரிடம் இருக்கலாம். ஆர்வமற்றவராக உற்சாகமற்றவராக நடந்து கொள்ளலாம். இந்திரிய வீரியத்திற்கு சுக்கிரன் காரகனாவதால் சுக்கிரன் 12 ஸ்தானத்தில் பாதகமாக அமைந்தால் இந்திரிய வீரியம் குறைந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் சுக்கிரன் 12 வீட்டில் பாதகமான நிலையில் அமைந்தால் வரக்கூடிய அடிப்படை பலன்கள் ஆகும். சுக்கிரன் சாதகமான நிலையில் இருந்தால் எந்த மாதிரியான அடிப்படை பலன்களை தரும், பாதகமாக இருந்தால் எந்த மாதிரி அடிப்படை பலன்களை தரும் என்பதை பார்த்தோம். நான் அடிக்கடி சொல்வதுதான், சாதகமோ பாதகமோ அது தனி ஜாதகத்தை பொறுத்தே தீர்மானமாகும். ஏனென்றால் கிரகங்கள் அமைந்த விதம், பார்க்கும் விதம், லக்னம் அமைந்த விதம், சாரங்களில் வர்க்கச்சக்கரங்களில் கிரகங்களுடைய நிலை இதெல்லாம் பொறுத்து தான் தனித்தனி ஜாதகத்திற்கு அந்த பலன்கள் கலந்து வரவோ, நல்ல பலன்கள் தீய பலன்கள் கலந்து வரவோ, அல்லது சாதகமான பலன்கள் மிக அதிகமாக வரவோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டாகும்.
இருந்தாலும் பொதுவாக பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கிர பகவான் சாதகமாகவும் அல்லது பாதகமாகவும் அமைந்தால் எந்த மாதிரி அடிப்படை பலன்களை தரும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவு உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.